வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சன்ல இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பாசிப்பருப்பு சாம்பாரை எப்படி வைக்கிறதுன்னு நாங்கள் பார்க்க போறோம். இந்த பாசிப்பருப்பு சாம்பாரை மசாலா அரைச்சி ஊற்றி செஞ்சிருக்கிறேன். மைல்டான ஒரு மசாலா. இது எப்படி செய்யறதுன்னு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு முறை உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கட்டாயமா சூப்பரா இருக்குதுன்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. வாங்க, இப்ப அந்த சாம்பாரை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல பாசி பருப்பை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அரை ஆழாக்க அளவுக்கு நான் பாசி பருப்பு சேர்த்துருக்கிறேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். பாசி பருப்பு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாதுங்க, ஒரு லைட் கலராக மாறணும். அப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை வரும், வறுப்பட்ட வாசனை. அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டா சரியா இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கழுவிக்கலாம். இதை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 3 to 4 மடங்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தி குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 4 to 5 விசில் எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க. இருக்கட்டும், ஒரு மசாலா பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பட்டை சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நாங்கள் அரைச்சிக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற பருப்புக்கு இந்த அளவு சரியா இருக்கும். தேங்காயும் நல்லா மையை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம கம்மியாக தான் இந்த பேஸ்ட்டு சேர்த்துறோம், மசாலாவும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாம்பாரை அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டேன். 4 to 5 பல் பூண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நான் ஒரு 8 to 10 சின்ன வெங்காயத்தை 4 கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். ரொம்ப சுருண்டு வர வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக அந்த பிங்க் கலரை மாறினாவே போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்தே நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப நேரம் மைய வதக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. நம்ம சாம்பாருக்காக தானே, அப்படியே இப்போ நம்ம வாய்க்கு கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன், பார்த்துட்டு பிறகு சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்துருக்குறேங்க, இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூளை கூட சேர்த்திக்கோங்க. அடுப்பை முழுசுமாக குறைச்சிட்டு மசாலா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நான் 1 கேரட்டையும் 1 உருளைக்கிழங்கையும் இப்படி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டங்களாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்ட கத்திரிக்காயை கூட சேர்த்து இந்த சாம்பார் செஞ்சால் நல்லாயிருக்கும். காய் எதுவுமே இல்லாமல் கூட செய்யலாங்க, காய் அது உங்களோட விருப்பம்தான். இந்த வெங்காயம் தக்காளியோடைய காயும் 2 பெரட்டலாம். இதில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். காய் நல்லா வெந்து வரட்டும், மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயுங்க. காயெல்லாம் ஒரு 1/4 வாசி வெந்துடுச்சு, பாதி வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டோட சேர்ந்து காய் நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெகட்டுங்க, காயெல்லாம் நல்லா வெந்துடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, காயெல்லாமே நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில்.
ஒரு காய் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. கூடவே நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்பு வந்து தண்ணியாகவே இருக்கட்டும். அப்புறம் நம்ம கொதிக்க கொதிக்க திக்காகும், அதே மாதிரி ஆரணாவும் கொஞ்சம் திக்காகுங்க. ஒரு மூடி போட்டுட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. குழம்பு கொஞ்சம் திக்காயிடுச்சு, நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இது இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் நிச்சயமாக இந்த சாம்பார் வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. பாசிப்பருப்பு சாம்பார் பிடிக்காதவங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த சாம்பார் செய்யறப்பெல்லாம் நல்லா தாராளமாக நிறைய ஊற்றி சாப்பிடுங்க. இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.